ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 7 மாதமாக வந்து ஒரு ரேஞ்ச் போன்ல தான் போயிட்டுருக்கு. இது ரேஞ்ச் போன்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா டவுன் ட்ரெண்ட் நெகட்டிவில் போகுது அப்படின்றது தான் அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கும் ஆக்சுவலாக. அது என்னென்னா, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன், வீக்லி சார்ட் அது. ஓகே, நம்ம மார்க்கெட்டு 18,600 கீழே விட ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பாட்டம் அவுட் ஆனது வந்து 16,400. அங்கேருந்து திருப்பி வந்து ஷூட் அப் ஆகி கிட்டத்தட்ட வந்து 18,300 வரைக்கும் போயிட்டு அகெயின் ஃபால் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அகெயின் 15,700 கிட்டே வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகி 18,000 வரைக்கும் போயிட்டு 18,100 வரைக்கும் போயிட்டு அகெயின் ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்ட் வந்து கிடையாது, ஏன்னா எவ்வளோ வந்து இறங்குதோ அதில் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ரிக்கவரி ஆகிட்டு தான் விழுது. ஸோ ஒரு டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா 50% தான் ரிக்கவரி நடக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேனே. ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி வருதுன்னு வைங்களேன், அதில் 50% ரிக்கவர் ஆகிட்டு தான் கீழே விழுந்துடும், ஃபுல்லாக ரிக்கவர் ஆகாது. இந்த மாதிரி வர்றது தான் டவுன் ட்ரெண்டே தவிர இதுதான் டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி அப் ட்ரெண்டாக இருந்தாலும் கூட ஒரு ஏற்றத்தில் இந்த இறக்கம் வந்து 50% கீழே வரக்கூடாது, அந்த மாதிரி வர்றது தான் வந்து அப் ட்ரெண்டு. ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட்டில் கடந்த 7 மாதமாக நம்மளை வந்து கடுப்பேற்றிட்டுருக்கிறது வந்து ஒரு டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு டீவியேஷன் சொல்லலாம், ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் வித் அ நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஏற்ற அது எவ்வளோ ஏறுதோ 90% ஏறிட்டு திருப்பி அகைன் ஒரு நியூ லோ. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் டீவியேஷன் பட் வந்து டவுன் ட்ரெண்டு பயாஸில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் வியூ. சரி, இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் மார்க்கெட்டை, இந்த மாதிரி வந்து ரொம்ப லேக் ஆகுது, பெரிய அப் ட்ரெண்ட் மாதிரி வருது, பெரிய டவுன் ட்ரெண்ட் மாதிரி வருது, ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன தான் பண்ணுறது இந்த இடத்துல, என்ன பொசிஷன் எடுத்தாலும் ஒரு நாள் புல்லிஷில் போகுது, ஒரு நாள் பேரிஷில் வருது, புரிஞ்சிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது, பிகினர்ஸுக்குலாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும், எப்படி தான் சர்வைவ் பண்ணுறது, என்ன எப்படி சைடு ஒரு பேரேஷன் நினச்சி நம்ம போனாலும் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுது, புல்லிஷன் நினச்சிட்டு வாங்கினாலும் திருப்பி வந்து ஒரே நாளில் இறக்கி விட்றாங்க, என்ன கதை அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட் வந்து புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ரேஞ்ச் போன் மார்க்கெட் வித் நெகட்டிவ் பயாஸ். இதில் நம்ம என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவைலபிளாக இருக்குன்னா, நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ இருக்க மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் மோஸ்ட்லி வந்து இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் அதை பிடிஎஸ்டி பண்ணுறது தான் நல்லது. இன்ட்ராடே பண்ணுறவங்க நல்லா அனலசிஸ் பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அதுக்காக இன்ட்ராடேன்னா டெய்லி வந்து அதிலே வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், ரேஞ்சு மார்க்கெட்டோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ராவல் ஆகுதா ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டுட்டு அந்த ரேஞ்சில் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் நல்லா ஃபண்ட் வச்சுருக்கீங்கன்னா நல்லா அனலசிஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் லெவலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங் வந்து இன்ட்ராடே இனிஷியேட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு டைரக்ஷனல் இன்ட்ராடே மூவ் வருது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இறங்கிட்டே இருக்குன்னா அப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். அப்படி இல்லை கேஷ் மார்க்கெட்டில் நான் ஷார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி கூட பண்ணலாம், இட் டிபெண்ட்ஸ். ஆனால் இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு அடிக்ஷனாக எடுத்துக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணணும். ஸோ இன்னொன்று பிடிஎஸ்டி வந்து பண்ணலாம். பிடிஎஸ்டி வந்து இப்போ வந்து ஹியூஜ் கேப் அப்லாம் ஆகுதுல்ல, ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து சின்ன ஒரு பெரிய கேப்பாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது, 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது, இந்த மாதிரி சின்னதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஸ்டி மாதிரி பண்ணலாம். அதாவது பை டூ டே செல் டுமாரோ மாதிரி வந்து பண்ணலான்னு வச்சுக்கிங்களேன். நான் என்ன மாதிரி பண்ணுவேன், ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர் தான், பெருசாக எஃப்என்டோலாம் இன்வால்வ் ஆக மாட்டேன். எஃப்என்டோவில் இப்போ இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபியூச்சர் இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து டைரக்ஷனல் அப் ட்ரெண்ட் கிடையாது, ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் அந்த ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். அப்போனா அந்த ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஃபியூச்சர்ஸை வந்து ஒரு ஓவர்சோல் பொசிஷனில் வாங்குவேன். லுக் லைக்கே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரியாமல் சொன்னால், ஒரு ஸ்டாக் வந்து நல்லா இறங்கிடுச்சு, நல்லா ஓவர்சோல்ல இருக்குது, இந்த ட்ரெண்டு வந்து ஓவர்சோல் கரெக்ஷனே இல்லாமல் ஓவர்சோல்ல பாட்டம் அவுட் ஆகிருக்குன்ற லெவல் நான் டெக்னிக்கலாக நான் ஃபைண்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல வாங்குவேன். அப்போ வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30-40% வந்து இந்த புல் பேக் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஓவர்சோலில் வாங்கி வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் வித் எட்ஜிங்கோட. இது வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருந்தால் மட்டும் பண்ணலாம், சரியா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஷார்ட் பண்ணுறது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட கண்டினியூட்டி வந்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து இங்கே இங்கே ஷார்ட் பண்ணலாம், இங்கே இந்த பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா கான்ஃபிடன்ஸ் இருந்தால் வந்து ஆப்ஷனை செல் பண்ணலாம்.
ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையிங்கை வந்து நேக்கடாக பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வாங்கினேன் அப்படின்னா மட்டும்தான் எட்ஜிங்க்காக வாங்குவேன். அப்படி ஆப்ஷன்ஸில் நான் பண்ணுவேன்னா நான் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவேன். ஆப்ஷன் செல்லிங்கில் இன்ட்ராடேயில் ரேஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங் இனிஷியேட் பண்ணுவேன். அது சம்திங் ஒரு லாட்டுக்கு 1500-2000 அது மாதிரி வந்து சும்மா அப்படியே பேக்கெட் மணி மாதிரி. அந்த ஏன்னா நம்ம எனக்கும் போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஸோ ஸ்விங் ட்ரேடராக இருக்கேன்னா அதுலேயும் எனக்கு மைனஸ்லாம் இருக்கும். அதனால் அந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம். இது வந்து என்னோடய எஃப்என்டோ என்ட்ரி இந்த மந்த்து, ஜூன் மந்த்து. இது நான் வெறும் 6 என்ட்ரி தாங்க எடுத்திருக்கேன். இன்னும் இப்போ நிஃப்டியோட மூமெண்ட் பார்த்துட்டு நான் வந்து ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுன்ஸ் பேக்லாம் பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த பையர் டிப்பில் தான் ஃபீச்சர்ஸ் வாங்குறது புக் பண்ணியாச்சு. இன்ஃபோசிஸ் அதே மாதிரி தான், ஓசோ இல்லை, சின்ன சின்ன ப்ராஃபிட் தான், பட் ரொம்பலாம் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஆப்ஷன் செல்லிங் தான், இதெல்லாம் சின்ன சின்ன என்ட்ரிஸ் தான். இன்ட்ராடேயில் பண்ணி ரேஞ்ச் எடுத்து தான், ரொம்ப லிமிட்டட் என்ட்ரி. பட் வந்து ரொம்ப அடிக்ஷன் மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு தேவை மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்தால் போகும், அந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி தான் நான் பண்ணுறது. அதனால் இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 20-30 நாள் இல்லை எனக்கு இதெல்லாம் வரவே வராது சுத்தமாக, பிடிஎஸ்லாம் எனக்கு வந்து வராது, ஆப்ஷன் செல்லிங்லாம் வராது எனக்கு, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படின்னா நீங்கள் நான் பை மட்டும் தான் பண்ணுவேன் கேஷ் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறேன்னா Nifty 400 போயிடுங்க. Nifty 400 ஸ்டாக்ஸு அப்படின்னா லோ பீட்டா ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டியோட வாடகை இல்லாத சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரெண்ட்லாம் இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸு மார்க்கெட் ஒரு பக்கம் போக இது பக்கம் இது பாட்டு ஒரு சைடு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி ப்ரைஸ் ஆக்ஷனில் டெக்னிக்கல் பிரேக் அவுட் பார்த்து நீங்கள் வந்து அதில் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். அதாவது 1 வீக்கோ 2 வீக்கோ ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிஃப்டியிலேருந்து தள்ளி இருக்க ஸ்டாக்ஸாக நீங்கள் பார்த்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆக்டிவாக இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதான் திங்ஸ். இது புல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நிஃப்டி வந்து 18,000 மேலே மந்த்லியில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நான் புல் மார்க்கெட்னு சொல்லுவேன். அது இந்த ரேஞ்சு தான், இதை பாருங்கள் இந்த ரேஞ்ச். அது எப்போ பிரேக் அவுட் ஆகிறது அதுவே விடிஞ்சிரும். ஸோ இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனாக நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அனுசரிச்சுட்டு நடக்கிறது தான் நல்லது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது நடக்கலை நடக்குது அப்படின்றதெல்லாம் கொண்டாடுறதுக்கு இடமே கிடையாது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இது தான், இந்த ரேஞ்ச் போனில் நெகட்டிவ் பயாஸ் நாட் டைரக்ஷனல் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நிஃப்டியோட லெவல் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதான் திங்ஸ். ஓரளவுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் வந்து குழப்பிக்காதீங்க, அப்படியே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும், அப் ட்ரெண்ட் கண்டினியூவாக வந்துரு. வி ஆர் இன் நெகட்டிவ் பயாஸ் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் நம்ம இருக்கோனால இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ கிளாஸஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பராக டெக்னிக்கல் கற்றுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் டெக்னிக்கல் லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து இன்ட்ராடேலேயோ ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்ல ஒரு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல் வெறும் பியூராக ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நான் டெக்னிக்கலாக கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பப்படுறவங்க கீழே இருக்க லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு குறைஸ் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ பாஸ்டாக கமெண்ட்லாம் கொடுங்க, நிறைய பேருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.